சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஞ்சு டைரி. நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாமா? உப்பு 1/4 கிலோ, சிக்கன், சன்ஃப்ளவர் ஆயில், புதினா 1 கட்டு, தக்காளி 4 தக்காளி, இது வந்து ஒரு 10 வெங்காயம் அரிஞ்சிருக்கும், பச்சடிக்கும் சேர்த்து, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு 3 வந்து பச்சை மிளகாய், ஒரு லெமன் வந்து ஒரு ஃபுல் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், பட்டை லவங்கம், இதில் வந்து மஞ்சள் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா. நீங்க அப்படியே சொல்லுங்கம்மா போதுன்னா. ஓகேவா பாருங்க. எண்ணெய் காயிடும், கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டில அவங்க போட்டுருங்க. போட்டுட்டு சும்மா அப்படி எண்ணெய் மிக்ஸ் பண்ணுங்க.
மாதிரி இது பண்ணக்கூடாது. இப்படி மேலே கீழே வந்து கரைச்சி விடணும். எப்போதுமே நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும்போது மட்டனோ சிக்கனோ பீஃபோ நீங்கள் கறி போட்டதுக்கப்புறம் நீங்கள் லெமன் போட்டிங்கன்னா அதெல்லாம் உடையாமல் குழ குழன்னு ஆகாமல் இருக்கும். நம்ம இது என்ன தண்ணினா நம்ம வதக்கிறத கரண்டி வந்து தண்ணியில் வச்சுருவோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதே அளவு இன்னொரு கப் தண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணலாம். போட்டு போட்டு டக்குன்னு அள்ளி போட்டு இப்போ வந்து ரைஸ் போட்டுடலாம். தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். பாய். ஃபஸ்ட்டு வந்து ஆயில், என்ன ஆயில் மாதிரி? கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில்?